இறுதி கட்டளை நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கம். ஒவ்வொரு வாரமும் இந்த இறுதி கட்டளை நிகழ்ச்சியில் நம்ம பல மிஷினரி கெஸ்ட்டுங்களை சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரமும் ஒரு ஸ்பெஷல் சீனியர் கெஸ்ட்டை சந்திக்க போகிறோம். நேரடியாக அவங்ககிட்டே பேசி தெரிஞ்சுப்போம் என்னென்ன விஷயங்கள் அவங்க நமக்கு சொல்கிறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஹலோ அங்கிள், ப்ரைஸ் லார்ட். அங்கிள், சால்வேஷன் டிவியிலேருந்து இந்த இறுதி கட்டளை நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷம் அங்கிள். நீங்கள் யார், உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் நீங்களே அறிமுகப்படுத்திக்கோங்க அங்கிள். சரி, என்னுடைய பேர் வந்து பொன்ராஜ் ஐசக். ஓகே அங்கிள். நான் வந்து நெல்லை மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். சரி. எங்கள் அப்பா 8 வயசுல இருந்துட்டாங்க. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சு எங்கள் கிராமத்திலே நான் முதல் எஸ்எல்சி வரைக்கும் படித்தேன். கிறிஸ்தவ குடும்பத்தில் என்னை கண்டிப்பாக வளர்த்துருந்தாங்க. ஆனால் எஸ்எல்சி முடிச்சு வேலை இல்லாமல் இருக்கும்போது பசங்களோட சேர்ந்து ஒரு சினி நடிகருடைய பேரை வச்சு இயக்க ஆரம்பிச்சு அப்படி அவங்களோட நேரம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால அம்மா ரொம்ப கோபப்பட்டு ஒரு நாள் திட்டாங்க. ஸோ அதனால எனக்கு கஷ்டமா இருந்தது. உடனே நான் சென்னைக்கு போனோம் அப்படின்னு சொல்லி அந்த மண்டத்துக்காக சேர்த்து வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு அம்மா எனக்கு 8 வயசுலயே பைபிள் கொடுத்துருந்தாங்க. அந்த பைபிள் எடுத்துட்டு 61வது வருஷம் 1961 சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். பல கடைகள்ல வேலை செய்து மூடு தூக்கி அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன். அப்ப பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீ ரொம்ப நல்லா பாடுறடா, நீ அந்த தலைவரை சினி நடிகரை போய் பாத்தீங்கன்னா உன்னை சினிமால சேர்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் நம்பி அப்படிதான் சென்னைக்கு வந்தேன். அப்ப ஒரு நாள் அந்த நடிகரை பார்க்க போனா அவர் தூரம் நின்னுட்டாடா கட்டிட்டு போயிட்டாரு. அது எனக்கு ரொம்ப ஏமாற்றமா இருந்தது. ஆனா ஆண்டருடைய ஒரு திட்டம் என்னுடைய வாழ்க்கையில இருந்தது அப்படின்னு சொல்லி நான் அறிஞ்சேன். அடுத்த வருஷமே எனக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சது, கோட்டையில பேயின்ற கவுன்சில் ஆபீஸ்ல. அந்த ஆபீஸ்ல வேலை செய்யும் போது நண்பர்கள் சிலர் வந்து அவரு பிரேயர் குரூப் அங்க செக்ரட்டரியட்ல இருந்தது. சரி. அந்த பிரேயர் குரூப்புக்கு என்னை கூட்டிட்டு போனாங்க. அது மூலமா ஸ்லோவா நான் ஆண்டர் பத்தி கூடுதலா அறிஞ்சிட்டு வந்தேன். நான் ஊர்ல இருக்கும் போது நான் பேர் கிறிஸ்தவனா தான் இருந்தேன். ஆனா இங்க வந்த பிறகு அந்த குரூப்போட சேர்ந்து ஆண்டவரை பத்தி நல்லா அறியவே அதுல ஒரு லீடர், அவங்க பேர் வந்து ஜான்சன், அவங்க என்னோட பர்சனலா பேசினாங்க ஒரு நாள். அது செப்டம்பர் 1965 என்கிட்ட ரொம்ப பர்சனலா பேசி டாக்டர் ஆஸ்வால்ட் ஜேஸ்மித்துடைய ஒரு ஆர்டிகிள் ரட்சிப்பின் வழி என்கிற ஒரு கட்டுரையில சில இதை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பத்திரிகை வருகின் துணில வந்திருந்து அதை ஆட்டி கொடுத்தாங்க. சரி. அதை நான் படிச்சு என் வீட்டுல 69வது தேதி 1965 செப்டம்பர் 9th ஆண்டவரே என்னுடைய சொந்த ரட்சிகரா என்னை ஏற்றுக்கொண்டேன். சரி. அப்போ உடனே அந்த நாளில எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், அதை என்னால அடுக்கிக்கொள்ள முடியல. அன்னைக்கு ஈவினிங்கே என்னுடைய நண்பர்கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டேன். அதுதான் என்னுடைய ஊழியத்துக்கு ஆரம்பமே. உங்க ஆரம்பமே வந்து அந்த மாதிரி ஒரு புஸ்தகம் மூலமா, அதாவது ஆண்டவருடைய ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கிட்டு, அதாவது இதுக்கப்புறம் நீங்க வந்து ஊழியம் செய்யணும் அப்படின்ற ஒரு பாரம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆமா, முதல் நாளிலேயே எனக்கு யாருமே சொல்லாமலேயே அதை மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வந்துச்சு. ஒரு விருப்பம் வந்தது. ஆனா எந்த எந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்ய போறீங்க, எப்படிப்பட்ட ஒரு மிஷினரி பணியை நீங்க செய்ய போறீங்கன்றது எப்போ நீங்க தேர்ந்தெடுத்தீங்க, எப்படி அந்த உந்துதல் உங்களுக்கு வந்தது? அந்த வாலிபர் குழுவோட இருந்ததுனால. சரி. அடிக்கடி அந்த கிராமங்களுக்கு செல்றது, அந்த சேரிகள்ல சேர்ந்து, அப்புறம் தெருவில் நின்று பிரசங்கம் பண்றது, இந்த மாதிரி ஒரு பயிற்சி எனக்கு அவங்க மூலமா, அந்த குரூப் மூலமாவே கிடைச்சது. சரி. அப்போ அந்த அப்படியே வளர்ந்து வரும்போது ஜீவானந்தம் அவர்களுடைய தொடர்பு கிடைச்சது. அவங்களுடைய ஊழியத்திலயும் எனக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி கிடைச்சது. அப்படியே அந்த ஆத்மாக்களை குறித்த ஒரு பாரம் ரொம்ப ஆரம்பத்திலேயே எனக்கு கிடைச்சது. அப்படின்னு சொன்னா ஆத்மா வாஞ்சிங்கிற புக்கு எனக்கு கொடுத்தாங்க என்னுடைய மென்டர்ஸ் எல்லாம். சரி. அந்த ஆஸ்வால்ட் ஜேஸ்மித்துடைய புக்கு தான் அது. அதை படிச்ச போது இப்ப ஆத்மாக்களை குறித்த ஒரு பாரம் எனக்கு இருந்ததுனால அது எப்படியாவது அந்த ஊழியத்துல அப்படியே முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்ததுனால, தொடர்ந்து இந்த வாலிபர்களோடு சேர்ந்து குழுக்களோடு சேர்ந்து ஊழியத்திலே இருந்ததுனால எனக்கு ஊழியத்துக்கு முழு நேரமா போன அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. சரி. இதுக்கடையில எனக்கு திருமணம் ஆச்சு. என்னுடைய மனைவியும் என்ன மூலமா ஆண்டுக்குள்ள நல்லா வந்தாங்க.
அப்புறம் என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலர், என்னுடைய ஆபீஸ்லயே ஒரு ஆனந்த கணேசன் ஒரு நண்பர், இன்னொரு சாமியல் ஒரு நண்பர், அவங்க என்னுடைய பர்சனல் மினிஸ்ட்ரியில ஆண்டவருக்குள்ள வந்தாங்க. இப்படி சோல்வினிங்லயும் அப்படி ஒரு இது வந்ததுனால பொதுவான இடங்கள்ல இருந்த கூட்டங்கள்ல ஜீவானந்த அவர்களோட பொது கூட்டங்கள்ல கலந்து கொண்டது மூலமா சில நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைச்சதுனால சரி முழு வாழ்க்கையுமே ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் 68 வந்துருச்சு. சரி 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 சரி. அப்படி தொடர்ந்து நான் பணி செஞ்சுட்டே இருக்கும்போது 71 ஆண்டுல ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் வேலூர்ல இருக்கு இல்லையா? ஆமா அங்கிள். அந்த இயக்கத்தோட எனக்கு தொடர்பு ஏற்பட்டு அதை ஆரம்பிக்கும் போது அதுல நானும் ஒரு அந்த லீடர்ஸ்ல ஒருவனா ஆண்டவர் என்ன எந்த நேரத்துல, அதாவது எப்போ நீங்க வந்து, அதாவது மிஷினரி பணிக்குன்னு ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்து நீங்க பலருக்கு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சீங்க, பல பயிற்சிகள் எடுத்திருக்கீங்க, ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்ப நீங்க ஆசீர்வாத இளைஞர் அந்த இதுக்கு தலைவரா நீங்களும் ஒரு பொறுப்பாளரா அங்க ஆண்டவர் உங்களை நியமிச்சாரு, ஆனா எந்த இடத்துக்கு நீங்க ஊழியத்துக்கு போகணும், என்ன மாதிரி ஆன மிஷினரி பணியை நீங்க செய்யணும்ன்ற அங்கீகாரம் எப்போ உங்களுக்கு கிடைச்சது? அங்கிள், இதை தான் நான் என்னுடைய வாழ்க்கையில செய்ய போறேன்ற நீங்க எப்போ தீர்மானிச்சீங்க? அந்த 73 அந்த ஜவாத் மலிக்கு ஒரு டீம் அவுட் ஆனது என்ன, சரி அது நார்த் ஆப்ரிக்கா டிஸ்டின் சொல்லுவாங்க அந்த நாட்கள்ல, அங்க அந்த மலைக்கு ஒரு வாலிபர் குழுவை நான் தான் தலைமையேற்று அந்த ஒரு வாரம் ஊழியத்துக்காக சென்றோம். சரி, அப்போ அந்த கிராமங்கள்ல நாங்க ஊழியம் செய்துட்டு இருக்கும் போது அந்த மக்களுடைய நிலைமை அதெல்லாம் பார்த்தபோது எனக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, நான் நல்லா ஒரு வசதியா இருக்கிறேன், ஆனா என்னுடைய தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த மாதிரி மக்கள் எவ்வளவு ஒரு பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்களே, அப்போ நான் வந்து வசதியா இருப்பதை காட்டிலும் இந்த மக்களுக்காக ஏதாவது சேவை செய்தா என்னுடைய வாழ்க்கை இன்னும் கூடுதலா பிரயோஜனமா இருக்குமே, என்னை போல கவர்மெண்ட் சர்வீஸ்ல யார் வேணாலும் இருக்கலாம், இந்த மாதிரி ஊழியத்துக்கு எல்லாரும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அப்பதான் ஒரு பாட்டு கூட அந்த அந்த காட்டுல நடந்து கொண்டு போகும்போதே காடு மலைகள் கடந்து செல்வோம் அப்படிங்கிற அந்த அப்படி ஒரு பாட்டு கூட அந்த 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 அப்படி போகும்போதே எழுதினேன். சரி, அப்படி அந்த ஒரு பாரம் எனக்குள்ள அந்த மிஷினரி பாரம் முழுமையா அந்த அந்த குழுல அந்த 73 ஆண்டு மே மாசத்துல, அப்ப நான் கவர்மெண்ட் சர்வீஸ்ல தான் இருக்கிறேன். அப்புறம் தொடர்ந்து ஆண்டவர் என்னை வழி நடத்தினாரு. அடுத்த ஆண்டு 74 ஆண்டுல நான் எப்போதும் போல வழக்கமா நாங்க மார்னிங் ப்ரேயர்ல இருக்கும்போது மெடிடேஷன்ல இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவருடைய சத்தம் ரொம்ப தெளிவா எனக்கு கேட்டது. ஆண்டவர் என்னோட பேசின சத்தம், ஃபாலோ மீ, அதாவது மத்தேயு 9:9 அந்த லேவி ஆயத்திரையில உட்காரும் போது ஆண்டவர் அவனை அழைக்கிறாரு இல்லையா, அந்த வசனத்தை காட்டி ஆண்டவர் எனக்கு அதை தெளிவா அந்த வசனம் என்னுடைய காதல அந்த சத்தம் கேட்டது. உடனே நான் அப்போ டிசைட் பண்ணிட்டேன், யாரையும் நான் கன்சல்ட் பண்ணல, உடனே என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதியான ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துருச்சு. அதுக்கு நான் கீழ்படிஞ்சேன். கீழ்படிஞ்சு அது அந்த அது நடந்தது மார்ச் மாசத்துல. அப்போ அந்த மாச கடைசியிலேயே 31 என்னுடைய வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டேன். ஆமா, ரிசைன் பண்ணிட்டு ஆண்டவர் என்னை வேலூருக்கு அந்த முழுநேர ஊழியத்துக்கு செல்வதற்கான ஒரு வழிநடத்தல் ரொம்ப தெளிவா எனக்கு காட்டினார் ஆண்டவர். அப்போ என்னுடைய மனைவி ஒரு சரியான ஒரு முழுநேர ஊழியத்துக்கு வரக்கூடிய அந்த நிலையில எல்லாம் அவங்களும் டீச்சரா இருந்தாங்க, 2 இருந்தாங்க இது கடையில. சரி, அந்த நிலைமையில என்னுடைய மனைவி வந்து என்னுடைய ஊழியத்துக்கு வர ஒரு நிலையில இல்ல, இருந்தாலும் எனக்குள்ள அந்த ஒரு ஆர்வமும் அந்த ஒரு ஆண்டவர் என்னை அழைக்கிறாரு நடத்துவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உறுதியா இருந்ததுனால சரி நான் அது கீழ்படிஞ்சு நான் வேலூருக்கு ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு சேர்ந்தார். சோ இயக்கத்துல 74 ஆண்டு ஏப்ரல் மாசம் 5 நான் முழுநேர ஊழியரா நான் சேர்ந்தேன். முழுநேர ஊழியரா நீங்க அங்க சேர்ந்திருக்கீங்க? ஆமா ஆமா, முதல் முழுநேர ஊழியரா அந்த இயக்கத்துல 74 ஏப்ரல் 5 சேர்ந்தேன் நான். ஓகே, நீங்க முதல்ல நீங்க வந்து போன கிராமம் எது, எந்த மாநிலத்துக்கு போனீங்க, எந்த மக்களை சந்திச்சீங்க, எப்படிப்பட்ட வியூகங்களை நீங்க வகுத்து இந்த மக்களை நான் ஆண்டவருக்காக சந்திக்க போறேன்றத நீங்க எப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, நீங்க எப்படி செய்ய போறீங்க, உங்களுடைய டெக்னிக் ஆஃப் அப்ரோச்சிங் பீப்புள் எப்படி இருந்தது? அப்போ அந்த இயக்கத்தின் மூலமா அடுத்த வருஷமே ஒரு மிஷன் பண்ணிச்சுலாம். அப்பதான் மிஷன் புதுசா இயக்கம் வளர்ந்துட்டு வந்துச்சு இல்லையா? சரி, ஆமா. அதனால தமிழ்நாட்டிலேயே சித்தேரி மலையில ஒரு மிஷன் தளம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. சரி சரி,
சோ அந்த குழுவோட நான் ஒவ்வொரு மாசமும் ஒரு சில நாட்கள் அங்கே போய் தங்கி இருந்து ஒரு இன்னொரு தலைவரை ஒரு வயசான ஒரு அண்ணன் இருந்தாங்க. சரி, நாங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு சின்ன குழு மிஷினரி குழு அனுப்பியிருந்தாங்க. அவங்களோட போய் அங்க இருந்து ஒரு வாரம் இருந்து ஒவ்வொரு மாசமும் இப்படி ஒரு 12 மாதங்கள் அப்படி தொடர்ந்து போகும்படியான ஒரு வாய்ப்பு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. நிச்சயமா நிச்சயமா சொல்லுங்க. சோ அந்த ஊழியம் வந்து வளர்ந்து வருகிறத பார்த்த போது எனக்குள்ள ஒரு நல்ல ஒரு எண்ணம் வந்துருச்சு. இது போல ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை நம்முடைய வாழ்க்கை முழுதுமே செய்யலாம் அப்படிங்கிற அந்த அந்த ஊழியம் சின்ன குழுவா இருந்து அப்படி வளர்ந்து வருது, அதையும் நான் பாக்குறேன், அதோட அவங்களோட நான் பார்ட்டிசிபேட் பண்றேன். அப்படி இருக்கும்போது மிஷன் வந்து மறுபடியும் என்ன வந்து பீகாருக்கு அனுப்புனாங்க 76வது ஆண்டுல. நான் அப்ப வந்து ஆபீஸ்ல ஆபீஸ் செக்ரட்டரியா தான் இருந்தேன். அப்போ பீகாருக்கு முதல் முறையா ஒரு குழு அனுப்புனாங்க. அந்த குழுவோட நான் ஒரிசாவில் உள்ள சில வாலிபர்களை கூட்டிட்டு ஜெம்ங்கிற அந்த இயக்கத்தோட சேர்ந்து ஒரு வாரம் அங்க பீகார் ஊழியம் செய்தோம். சரி, அப்ப அந்த ஊழிய குழுவோட சேர்ந்து நாங்க போயிட்டு வரும்போது எனக்கு அப்ப செய்தி ஆங்கிலத்துல கொடுக்க வேண்டியதா இருந்தது. ஆங்கிலம் கூட எனக்கு சரியா பேச தெரியாது. சரி, ஆனா ஒரு முறை ஒரு வில்லேஜ்ல இருந்து நாங்க அப்படி சாயங்காலம் திரும்பி வரும்போது எங்களை ஒரு வயதான ஒரு ஜாடி வச்சிருந்தவரு எங்களை நிறுத்தினாரு. நிறுத்தி, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நீங்க எல்லாம் கிறிஸ்டியன்ஸ், நீங்க உங்க ஆண்டவர் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, அது ஒரு இந்து ஒரு தேவ டெம்பிள் அது இருந்தது, அந்த மேடையில நீங்களும் ஏறி நிக்க சொல்லி அவரும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்தாரு. நாங்க கிட்டார் எல்லாம் வச்சிருந்தோம், நாங்க பாட்டு பாட ஆரம்பிச்சோம். ஒரு 400 பேர் வந்து கேட்டாங்க அந்த செய்திய. எந்த எதிர்ப்பும் இல்லாம மக்கள் வந்து கேட்டாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டது அங்கெல்லாம் செய்தி கேட்க மாட்டாங்க, ரொம்ப எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த குழு வந்து ரொம்ப அவ்வளவு நல்ல செய்தியை அவ்வளவு கவனமா கேட்டதை கவனிச்ச போது எனக்கு வந்து ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அப்போ இவ்வளவு நல்லா கேக்குறாங்க இந்த மக்கள் மத்தியில, இவங்க மத்தியில ஏன் வந்து நான் ஊழியர் செய்யக்கூடாது, அதாவது வட இந்தியாவில. ஓகே ஓகே. அப்ப ஏன்னா அதுவரையில நம்முடைய இயக்கத்தினுடைய ஊழியர் அங்கெல்லாம் பரவல. சோ அப்ப எனக்குள்ள அந்த எண்ணம் ஏற்பட்டதுனால திரும்பி வரும்போது அந்த ஊழியத்தை கொடுத்து ஆண்டவர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தாரு. ஏன்னா இயக்கத்துல அநேக இந்த தீம் சாங் எல்லாம் நான் ஆரம்பத்துல இருந்து எழுதிட்டு இருந்தேன். சரி சரி. அப்போ அந்த மிஷினரி ஊழியத்தை பற்றி ஒரு ஒரு சாங் நான் ட்ரெயின்ல வரும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. சரி சரி சரி. அதுல வந்து ஆரம்பம் இப்படியே வரும், 212 வகையினராம் இந்திய பழங்குடி மக்களுக்கும் 600,000 கிராமங்களுக்கும் ஆண்டவர் இயேசுவை அறிவிப்பவர் யார் எனக்கு அந்த மக்களை பார்த்த போது நான் வட இந்தியாவுக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு. நீங்க அனுப்புனீங்கன்னா நான் போறேன் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய ரிப்போர்ட்டை நான் சப்மிட் பண்ணேன். ஓகே ஓகே. அது வந்து 76 விருப்பமா இருக்கேன். அதாவது வட இந்தியாவுக்கு நீங்க போறீங்க, அதாவது நான் போறதுக்கு தயாரா இருக்கிறேன்னு சொல்லி உங்க டிசிஷன் சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அங்கிள்? எப்படி நீங்க அவங்க உங்களை ஏத்துக்கிட்டாங்க, எப்போ அனுப்பிச்சாங்க, அங்க போய் நீங்க எப்படி மக்களை சந்திச்சீங்க? இதுக்கு இடையில என்னுடைய மனைவி தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துட்டு என்னோட இணைஞ்சிட்டாங்க. சரி. சோ மிஷனும் வந்து டிசைட் பண்ணி எங்களுடைய குடும்பத்தை, எங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்களோட, நான் என்னுடைய மனைவி ரெண்டு பிள்ளைகள், இன்னும் ரெண்டு வாலிபர்களோட சேர்ந்து முதல் குழுவை ஒரிசாவுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி. சரி. அக்டோபர் மாசம் 76 எங்களை ஒரிசாவுக்கு முதல் முதலா வட இந்திய மாநிலத்துக்கு ஒரு குழு அனுப்புனாங்க. சரி சரி சரி. அதுக்கு முன்ன சில நண்பர்கள் அங்க இருந்தாங்க ஒரிசாவில, அவங்களுடைய உதவியோட நாங்க ஒரிசாவில புவனேஸ்வர்ல போய் சேர்ந்தோம். சரி. அங்க போய் சேர்ந்து முதல்ல ஏற்கனவே ஒரு சின்ன டீம் அங்க உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க நம்மளுடைய மேகசின் பப்ளிஷ் பண்றதுக்கு. சரி. அவங்களோட சேர்ந்து நாங்க வந்து அந்த லாங்குவேஜ் படிக்க ஆரம்பிச்சோம். நானும் என்னுடைய மனைவி, என்னுடைய ரெண்டு அந்த நண்பர் எல்லாம் சேர்ந்து நாங்க அந்த லாங்குவேஜ் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சோம்.
அது ஒரு ப்ராசஸ். ஏன்னா எங்க ஆண்களா இருந்த எங்களுக்கு கொஞ்சம் ஆங்கிலம் தெரியும், என்னுடைய மனைவிக்கு எல்லாம் ஆங்கிலம் கூட சரியா பேச முடியாது. சரி, அந்த நிலையில எல்லாருமே சேர்ந்து அந்த பாஷையை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சோம். சரி அங்கிள், இப்ப நீங்க லாங்குவேஜ் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க, அங்க இருக்க லாங்குவேஜ் லாங்குவேஜ் கத்துக்கும் போது நீங்க என்னென்ன, அந்த லாங்குவேஜ படிக்கும் போது என்னென்ன டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க, எப்படி அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு சீக்கிரமா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு, எப்போ நீங்க முத முதல்ல லாங்குவேஜ்ல அவங்க லாங்குவேஜ்ல காஸ்பல ஷேர் பண்ண ஆரம்பிச்சீங்க அங்கிள்? அதாவது முதல்ல ஒரு 6 மாசத்துக்கு எங்களுக்கு அந்த ஒரியா மொழியில எதையும் பேசவோ அல்லது எதையும் தொடர்பு கொள்ளவே முடியல. சரி, ஒரு சில நண்பர்களோட ஆங்கிலத்திலேயே பேசிக்கிட்டு, அவங்க சில வீடுகளுக்கு ஆங்கிலத்திலேயே பேசும்படி எங்களுக்கு சொல்லுவாங்க, அவங்க மொழி பெயர்ப்பாங்க, இப்படிதான் செய்துட்டு இருந்தோம். சரி, ஆனா அது எங்களால தொடர்ந்து செய்ய முடியுமா அப்படிங்கறத கேள்வி இருந்ததுனால நாங்க அதை சீக்கிரமா கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி நாங்க அந்த 3 சகோதரர்களும் சேர்ந்து நாங்க தொடர்ந்து அதை தமிழ விட்டுட்டு ஆங்கிலத்திலேயே கொஞ்சம் நல்லா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல கொஞ்சம் நல்லா பேசுறதுக்கு ஆரம்பிச்சோம். ஏன்னா தொடர்பு இல்லாம அந்த ஆங்கிலத்துல கூட எங்களுக்கு நல்ல ஒரு மொழிப்பலம் இல்லாம இருந்தது. அதனால அதை முதல்ல கொஞ்சம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த லாங்குவேஜ் முறைப்படி கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சோம் ஒரு வாத்தியார் மூலமா. சரி சரி சரி. அப்ப அந்த மொழி வந்து எங்களுக்கு கொஞ்சம் சுலபமா பேச ஆரம்பிச்ச உடனே, அதாவது வாசிக்க மற்றபடி பேச ஆரம்பிச்ச உடனே, என்னுடைய நண்பர்கள்லாம் நினைச்சிட்டாங்க நம்ம லாங்குவேஜ் ஃபுல்லா படிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா எனக்கு வந்து அதுதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரிஞ்சுது. சரி சரி. அதனால நான் இன்னும் டீப்பா நல்லா முறைப்படி எழுதவும் அந்த பாஷையில இருந்து மொழிபெயர்க்கவும் இன்னும் பப்ளிஷ் பண்றதுக்கு உள்ள எல்லா ஆயத்தங்களையும் செய்யறதுக்கு நான் என்ன தயார்படுத்தினேன். சரி 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 சரி. ஏன்னா முதல் ஆரம்பத்துல எங்களுக்கு பத்திரிகை அந்த புக்ஸ் பப்ளிஷ் பண்ற அந்த வேலையை எனக்கு கொடுத்துருந்தாங்க. சரி சரி. ஏன்னா ஆரம்பத்துல லாங்குவேஜும் படிச்சுட்டு அந்த பத்திரிகை ஊழியமும் தொடர்ந்து செய்துட்டே இருந்தோம். சரி. அதுக்கப்புறம் பிறகு ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு எங்களை புதுசா ஒரு மிஷன் ஸ்டேஷனுக்கு கிவஞ்சர் டிஸ்ட்ரிக்ட் அனுப்புனாங்க. சரி. அங்கதான் போய் முதல்ல நாங்க மிஷன் தளம் ஆரம்பிக்கிறதுக்கு ஆயத்தங்கள் பண்ணணும். சரி. அப்ப அங்க போகும்போது எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா அந்த மொழியில பேசக்கூடிய அந்த ஒரு புலமை வந்துருச்சு. அதாவது செய்திய அந்த ஒரே மொழியிலேயே பகிர்ந்து கொள்றதுக்கு ஓரளவுக்கு நல்லா கற்றுக்கொண்டோம். சரி அங்கிள், நீங்க இப்போ அவங்களுடைய லாங்குவேஜ கத்துக்கிட்டு அந்த ஒரியா லாங்குவேஜ கத்துக்கிட்டு நீங்க அவங்க கிட்ட காஸ்பல் பிரசன்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த காஸ்பல கத்து நீங்க பிரசன்ட் பண்ணும் போது நீங்க சந்திச்ச டிஃபிகல்ட்டி என்ன, உங்களுடைய லைஃப்ல நீங்க முத முதல்ல அதாவது பயந்த சூழ்நிலைமைகள் இருக்கா, இல்ல தனிமையா ஃபீல் பண்ண சூழ்நிலைமை இருக்கா, எப்படி நீங்க காஸ்பல பிரசன்ட் பண்ணீங்க, இல்ல உங்ககிட்ட ஏதாவது ஸ்பெஷல் மெத்தட்ஸ் வச்சிருக்கீங்களா? அதாவது அந்த மொழியில ஒரு சரளமா பேச முடியல என்றாலும் ஓரளவுக்கு அந்த நம்முடைய நினைக்கிறத சொல்ல முடிஞ்ச உடனே அந்த மக்கள் எங்களை ரொம்ப நல்லா ஏற்றுக்கொண்டாங்க. சரி. அதாவது நம்ம மொழி அவங்க பேசுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷம் அந்த மக்களுக்கு வந்துருச்சு. அதனால அவங்க எங்களோட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரையில அந்த பாஷை கொஞ்சம் எங்களை கொஞ்சம் தடுத்து வச்சிருந்துன்னு சொல்லலாம். சரி. ஆனா அவங்க பாஷையில நாங்க தாராளமா தெளிவா பேச ஆரம்பிச்ச உடனே அந்த மக்கள் எங்களோட ரொம்ப நெருங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி 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 சரி. அப்போ அந்த அந்த கிராமத்துல அந்த மக்கள் முழுமையா அந்த அன்றோடு ஏற்றுக்கொண்டாங்க. அது அதன் மூலமா உடனே அவங்களுக்கு ஒரு பெர்சிகுஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி. அந்த மக்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட போது அந்த மக்களை வந்து போலீஸ் எல்லாம் பிடிச்சிட்டு போய் அவங்ககிட்ட கேள்வி கேட்கறது, அவங்க அப்புறம் அந்த மக்கள் வந்து இல்ல இல்ல ஆண்டவர் மாத்திட்டாரு, நாங்க குடிப்பழக்கத்துல இருந்த இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துல இருந்து அவங்க எங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு, எங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் ரொம்ப தைரியமா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சரி சரி. அப்ப அதை பார்த்த உடனே எங்களுக்கும் ஒரு சந்தோஷம், ஏன்னா அந்த மக்கள் ஆண்டவரை கண்டுகிட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு நித்திய ஜீவன் வந்துச்சு அப்படிங்கிற பாக்கும்போது அவங்க கஷ்டப்பட்டாலும் அவங்க ஆண்டுக்குள்ள வந்தது குறித்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. நீங்க அந்த மக்களை சந்திச்சு இப்ப அவங்க வந்து ஆண்டவரை ஏத்துக்கிட்ட போது ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு வந்ததுன்னு சொன்னீங்க. இதை தாண்டி இதுக்கும் அப்புறம் நீங்க அதாவது என்னென்ன மாதிரியான ஒர்க்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க, வேற என்ன நீங்க இந்த சுவிசேஷத்தை பிரசன்ட் பண்ண, அதாவது மிஷினரி ஒர்க்கை செய்யற அதே நேரத்துல எப்படி நீங்க இயேசுவை வந்து இன்னும் எளிதா அவங்களுக்கு நீங்க எப்படி பிரசன்ட் பண்ணீங்க காஸ்பல்? அதாவது அவங்களுக்கு இந்த சின்ன சின்ன பாட்டுகள் மூலமா அவங்களுக்கு சத்தியம் சொல்ல ஆரம்பிச்சோம். சரி.
அதாவது அவங்களுக்கு ஒரு திறமை என்னன்னா, அந்த மக்களுக்கு ஒரு முறை ரெண்டு முறை கேட்ட உடனே அவங்க மனசுல அது ரெக்கார்ட் ஆயிரும். சரி சரி, இத நாங்க கண்டுபிடிச்சோம். அவங்க ரொம்ப ஈஸியா வந்து மெமரைஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி. சரி, அதனால நான் எப்போதுமே என்னோட நான் கிட்டார் வாசிப்பேன், நான் கிட்டாரையும் கையில எடுத்துட்டு போவேன். நானும் என்னுடைய மனைவியும் தெருவுல நின்றுட்டு ஒரே நீளமா இருக்கும் அவங்க வீடுகள்லாம். சரி சரி சரி, ஒரே தெருவுல எல்லாம் உட்காந்துருப்பாங்க, திண்ணையில உட்காந்து கேட்பாங்க. நாங்க சின்ன சின்ன கோரஸ் அந்த பாட்டு மூலமா அந்த நற்செய்தி அறிவிப்போம். சரி சரி, அந்த நற்செய்தி அறிவிச்சு பாட்டு பாடி அவங்களுக்கு சொல்லும் போது அந்த மக்கள் எளிதா அதை புரிஞ்சுட்டு அந்த பாடலை அப்படியே மனப்பாடம் பண்ணி அவங்க வேலை செய்யும் போதும் பாட்டு பாடிட்டே வேலை செய்வாங்க. சரி 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 சரி, அவங்க வயல்ல வேலை செய்யும் போது அந்த பாடல் வந்து பாடிட்டே வேலை செய்யறதுனால மற்றவங்களும் கேட்டு அந்த பாடல் அடுத்த கிராமம் அடுத்த கிராமம் அப்படி அந்த பாடல் மூலமா நற்செய்தி பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஓ, நீங்க முதல்ல ஒரு சாங்ஸ் மூலமா வந்து காஸ்பல்ல பிரசன்ட் பண்ண, ஏன்னா பிகாஸ் ஆஃப் த மெமரி பவர் அவங்களுக்கு நல்லா இருந்ததுனால நீங்க அவங்க செய்யற வேலையெல்லாம் அவங்க செய்யும் போது இந்த பாடலை பாடி அவங்க செய்யறதுக்கு வசதியா இருந்தது. இது வந்து ஒரு நல்ல வழியா கடைபிடிச்சிருக்கீங்க. நீங்க அதாவது அந்த இடத்துல நீங்க எதிர்ப்புன்னு நீங்க எப்ப ஃபீல் பண்ணீங்க? இந்த மிஷினரி பணியில உங்களுக்கு வந்த எதிர்ப்புகள் என்ன அங்கிள்? அப்போ அந்த முதல்ல போலீஸ் மூலமா சில எதிர்ப்புகள் வந்து அந்த மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தாங்க. சரி, பட் எங்களுக்கு நாங்க இன்னொரு ஒரு கிராமத்துல ஒரு இன்னொரு கிராமத்துல நாங்க ஆண்டவர் பத்தி சொன்னோம். அதுல ஒரு ரெண்டு ஃபேமிலிஸ் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. சரி, அப்ப அந்த ஐயா சொன்னாரு, ஐயா நம்ம ஆராதனை ஆரம்பிக்கலாம், என்னுடைய மாட்டு தொழுவத்தையே நான் வந்து சுத்தம் பண்ணி நம்ம அதுல ஆராதனை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களை வர சொல்லிட்டாரு. நாங்க சண்டே மார்னிங் அங்க ஒரு ஊழியர்கள்லாம் போய் ஒரு அஞ்சு ஆறு பேர் நாங்க சேர்ந்து அங்க போய் காலையில ஆராதனை நடத்தலாம்னு போய் நிக்கிறோம். அந்த கிராமத்துல அதுக்குள்ள அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இவங்க வந்து ஆண்டரை பத்தி சொல்லி இவங்க கூட்டம் எல்லாம் நடத்த போறாங்க, ஆராதனை ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு உடனே அவங்க ஏதோ தீர்மானம் பண்ணி ஒரு ஆளு ஒரு பெரிய வெற்றவாளை தூக்கிட்டு வந்துட்டான். சண்டே மார்னிங்ல அது நடக்குது. சரி சரி சரி, அப்புறம் அவனை எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, அந்த ஆளு கேட்கவே இல்லை. சரி, இது அலோ பண்ணவே மாட்டேன், நீங்க இப்ப ஆராதனை நடத்திட்டீங்கன்னா நான் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டே இருந்தான். சரி, அப்புறம் அது அவன் உண்மையாதான் அப்படி சொல்றான் அப்படின்ன உடனே நாங்க மெதுவா அங்கிருந்து திரும்பி வந்துட்டோம். ஆனா கர்த்தர் அதுக்கப்புறம் ஒரு மிஷன் பணித்தளத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஒரு வழி நடத்துதல் அதுக்கப்புறம் தந்தாரு. ஒரு வாசலா அதை வந்து ஆண்டவர் பயன்படுத்தி இருக்காரு. ஆமா, அது ஒரு நமக்கு எதிர்ப்ப ஒரு இன்னொரு வழியை திறக்கிறதுக்காக அது ஆண்டவர் பயன்படுத்தி அந்த ஒரு ஏரியாவில ஒரு நாங்க சர்வே பண்ணதுல கண்டுபிடிச்சோம் ஒரு 21 வில்லேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அது ஒரு பர்டிகுலர் குரூப், அவங்க பேரு சவேரா நீ ஆதிவாசி மக்கள். சரி, அந்த மக்கள் மத்தியில ஒரு ஒரு சிலர் ஆண்டவரை பத்தி கேட்டிருந்தாங்க, அவங்க அஸ்ஸாமுக்கு சென்றிருந்த போது ஆண்டவரை பத்தி கேட்டிருந்தாங்க. சரி சரி, அந்த ஒரு பேக்ரவுண்ட வச்சு அந்த மக்களோட நாங்க தொடர்பு கொண்டு ஒரு 3 கிராமத்துல முதல்ல நாங்க வந்து அவங்களுக்கு அந்த ஊழியத்தை தொடங்கினோம். சரி, முதல் கிராமம், 2nd கிராமம், 3rd கிராமம், அப்படி 3 கிராமத்துல ஆரம்பிச்சோம். அந்த 3 கிராமத்திலயும் ஒரு நல்ல ஒரு சின்ன சின்ன கூட்டம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க ஆண்டவருக்குள்ள அந்த ஞானஸ்தானம் பெற்று அவங்க சின்ன ஷெட்டு போட்டு அவங்க வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த 3rd கிராமத்துல நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய உடன் ஊழியரும் அவருடைய மனைவி நாங்க 4 பேரும் சேர்ந்து அங்க போக ஆரம்பிச்சோம். சரி 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 சரி, அந்த கிராமத்துல ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அப்போ அவங்களுடைய வீடுகள் பொதுவா ஒரே ரூமா இருக்கும், நீளமா இருக்கும், ஒரே நீளமா இருக்கும். சரி, முதல்ல ஆடு மாடு வச்சிருப்பாங்க, அப்புறம் கிச்சன் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க பெட்ரூம் இருக்கும், அப்புறம் அவங்களோட நம்மளும் தங்க வேண்டியதா இருக்கும். சரி, ஆனா நாங்க அந்த போன அந்த கிராமத்துல உள்ள அந்த நபருடைய வீட்டுல ஒரு 2nd ரூம் இருந்தது. அவரு எனக்கும் என் மனைவிக்கும் அந்த ரூம்ல நீங்க தங்கிங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த ரூம்ல வந்து ஒரு டோர் இல்லாதது, கதவு இல்லாம இருந்தது. அதுல நானும் என்னுடைய மனைவி தங்கியிருந்தோம். சரி, அடுத்த நாள் காலையில சொல்றாரு, ஐயா நேற்று ராத்திரி புலி வந்து எங்க மாட்டுல ஒரு பசு மாட்டு ஒண்ணு பாதி சாப்பிட்டுட்டு மீதி வச்சுட்டு போயிருக்கு, மறுபடியும் இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாரு. பார்த்தா அவரு மாட்டை வந்து சாப்பிட்டு போயிருக்குது. அதை பார்த்த உடனே என்னுடைய மனைவிக்கு ரொம்ப பயம், ஐயோ கதவு இல்லாத அந்த ரூம்ல நம்ம தங்கியிருந்தோம், இந்த மாதிரி புலியெல்லாம் வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்களுக்கு பயம். ஆனா எதிரில ஒரு அம்மா ஒரு 2 ரெட்டை பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை கையில வச்சுட்டு ஒரு இளம் பெண் வந்து அங்க நின்றுட்டு இருந்துச்சு.
என் மனைவி போய் ஒரு இன்டராக்ஷன் பண்றதுக்காக அந்த அம்மாட்ட போய் அம்மா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. அதான் காஸ்பல் அந்த கிராமத்துல எம்மதுல ஒரு நச்செய்திக்கு ஆரம்பம். சரி, அப்போ அந்த அம்மா இந்த பிள்ளைக்கு நான் ஒரு பிள்ளைக்கு தரணி தாராணி பேர் வச்சிருக்கேன், இன்னொரு பிள்ளைக்கு தரணின்னு பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி சரி, அப்போ என் மனைவி சொன்னாங்க நான் இதுக்கு புது பேர் சொல்றேன் நீ வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் அந்த அம்மாவோட இருந்து. அது உடனே சரி அப்படின்ட்டுச்சு. உடனே என் மனைவி சொன்னாங்க மார்த்தா மரியா அப்படின்னு வச்சுக்கோ அப்படின்னு. மூத்த பொண்ணுக்கு மார்த்தானியும் ரெண்டாவது பொண்ணுக்கு மரியானையும் பேர் வச்சு அந்த அம்மா சொல்லி கூட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல அந்த ஒரு சின்ன குழு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. அப்புறம் அவங்களே ஒரு இடம் காட்டினாங்க, இதுல நீங்க ஷெட் போட்டு சர்ச்சு கட்டுங்க அப்படின்னாங்க. அதுல ஷெட் போட்டு நாங்க ஆராதனை ஆரம்பிச்சோம். சரி, இப்ப அதே இடத்துல ஒரு நல்ல பில்டிங் அங்க வந்துருச்சாங்க, நல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்க ஆராதனை பண்றாங்க. சரி சரி சரி. அந்த ரெண்டு பொண்ணுல அந்த மூத்த பொண்ணு அந்த மார்த்தா வந்து நம்ம ஹாஸ்டல் மூலமா படிச்சு ஸ்கூல்லயே ஃபர்ஸ்டா வந்திருக்கிறோம். அந்த பொண்ணு பெரிய விஷயம் அங்கிள், பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு மகிமை. அந்த அளவுக்கு அந்த சமுதாயத்துல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வந்து இப்போ ஏறத்தாழ அந்த 21 கிராமத்திலயும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட மக்கள் இருக்கிறாங்க. இப்போ அங்குள்ள வாலிபர்கள் தான் நம்முடைய ஊழியர்களா இருக்கிறாங்க. அங்க உள்ள வாலிபர்கள் தான் உங்க ஊழியரா இருக்காங்க? ஆமா, ஊழியரா இருக்கிறாங்க. நாங்க அந்த காலத்துல நான் ஒரு எஸ்டி மோட்டர் சைக்கிள் வச்சிருப்பேன், என் நண்பர் ஒரு எம்ஐடி வச்சிருப்பாரு, நாங்கதான் அந்த காலத்துல மோட்டர் சைக்கிள்ல போவோம். சரி, இப்போ நம்முடைய அந்த வாலிபர்கள் நம்ம சபை மூலமா ஆண்டு மூலமா ஆண்டு ஏற்றுக்கொண்ட அந்த வாலிபர்கள் கிராமங்களுக்கு அவங்களே மோட்டர் சைக்கிள்ல போறாங்க, அவங்க போய் ஆண்டு பத்தி சொல்றாங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த சமுதாயத்துல ஆண்டவர் சுவிசேஷம் மூலமா ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்காரு அந்த கிராமங்கள்ல. அதாவது இந்த சுவிசேஷம் அங்க போகாம இருந்ததாலோ இல்ல நீங்க அந்த பக்கம் ஆண்டவருக்காக சுவிசேஷ பணியை எடுத்து நீங்க பாரத்தோட செய்யாம இருந்தா இன்னைக்கு நிச்சயமா அது வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்படாத இடமா இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் உங்களை தெரிஞ்சு இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு அனுப்பி உண்மையா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்காரு. உண்மையாவே ரொம்ப கேட்க சந்தோஷமா இருக்கு அங்கிள். நீங்க அதாவது இதுக்கப்புறம் அதாவது நீங்க வந்து இப்ப மிஷன் அப்படின்னு சொன்னாலே மிஷினரி ஊழியம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க மிஷனை எப்படி பாக்குறீங்க அங்கிள்? இந்த மிஷினரி ஊழியத்தை நீங்க இத்தனை ஆண்டு கால பணியில இருந்திருக்கீங்க, மிஷினரி பணித்தளத்துல இருந்திருக்கீங்க, மிஷினரி பணியை செஞ்சிருக்கீங்க. நீங்க மிஷினரி அப்படின்னு சொல்லும் போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களுடைய கருத்து என்ன அங்கிள்? இப்ப நான் வந்து என்ன ஒரு மாடலா தான் நான் பாக்குறேன். சரி, அதாவது நான் வந்து அந்த மக்கள் மத்தியில போகும்போது அவங்க வந்து நம்மள வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கட்டத்துல தான் அவங்க நம்மள பாக்குறாங்க. சரி சரி சரி. அப்ப நம்ம ஏதாவது தப்பு செய்தா அந்த மக்களுக்கு அது ஒரு ரியாக்ஷன் வந்துரும். நிச்சயமா. சோ அவங்க நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க. சோ அவங்களுடைய வாட்சிங், அதாவது அவங்களுடைய பார்வை எல்லாம் நம்ம பக்கம் தான் இருக்கு. அப்போ ஒரு முறை அப்படி ஒரு கிறிஸ்துமஸ் டைம் அது அந்த குளிர்காலம், அதாவது நல்ல குளிர்காலம், அந்த ஒரு 10 பேர் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப அவங்க வந்து பொதுவா அவங்க மத்த கிறிஸ்தவர் அல்லாத ஒரு வீட்டுக்கு போனா அவங்களை வெளியேதான் வச்சு அவங்களை அனுப்பிடுவாங்க, வீட்டுக்குள்ளேயே அலோ பண்ண மாட்டாங்க. சரி 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 சரி. அப்ப நாங்க வந்து அந்த 10 பேரையும் வீட்டுக்குள்ள வரவழைச்சு அந்த எல்லாரும் நாங்க ஒன்னா உட்கார்ந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அப்போ நைட்டு படுக்க வேண்டிய நேரம் வந்தபோது அவங்களுக்கு சிலருக்கு நல்ல ஒரு பனியன் கூட இல்ல, ஒருத்தருக்கு ஷர்ட் இல்ல, அப்படி நல்ல ஒரு மூடுறதுக்கு துணி இல்லாத ஒரு நிலைமை. அதை பார்த்த உடனே நாங்க எல்லாருக்கும் ஒரு ட்ரெஸ் கொடுத்தோம். எங்க வீட்டுல என்னென்ன அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்தோம். கடைசியில ஒருத்தருக்கு நான் என்னுடைய வெட்டிங் சூட் இவங்க கூட கொடுத்தேன். அந்த அளவுக்கு அவங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. சரி, அதாவது நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் அவங்க வாட்ச் பண்றாங்க, நம்ம எப்படி இது பண்றோம். அங்கிள், நீங்க இத்தனை ஆண்டு கால ஊழிய பணியில, அதாவது உங்களுடைய மிஷினரி பயணத்திலயும் சரி உங்க பணியிலயும் சரி,
அதாவது சவால் நிறைஞ்ச ஒரு சம்பவம் நடந்தது. இது எனக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக இருந்தது. என்னுடைய மிஷினரி பணிக்கே இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. இதன் மூலமாக நான் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற ஏதாவது ஒரு நல்ல ஒரு இன்சிடென்ட் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம். கிளிப்போம். அதாவது ஒரு முறை எங்களுடைய மிஷன் தலைவர் வந்து சொன்னாங்க, சரி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியா ஒரு எத்தனையோ மைல் நீளத்திற்கு அந்த பகுதியில எந்த ஒரு ஒரு மிஷன் ஸ்டேஷனோ அல்லது ஒரு சர்ச்சு கூட இல்லையா, அந்த பகுதியில எந்த சர்ச்சுமே இல்லையா, சரி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேள்வியோட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏன் இந்த பகுதியில எந்த ஒரு சபையுமே இல்ல, ஒரு ஆண்டவர் ஆராதிக்கிற கிறிஸ்தவ குழு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்போ அது வந்து எனக்கு ஒரு சவாலா தெரிஞ்சது. சரி, அப்போ அதுக்குள்ள ஏற்கனவே நான் ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல ஊழியத்துல நான் இருந்திருக்கிறேன் ஒரு சபையிலேயே. ஆனா எனக்கு வந்து ஒரு சாதனை ஏதாவது ஒண்ணு செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு அடிக்கடி வரும். ஏதாவது ஒண்ணு ஒரு சொல்ற மாதிரி ஒண்ணு செய்யணுமா அப்படின்னு சொல்லி. சரி 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 சரி. அப்போ அந்த எங்களுடைய தலைவர் அத கேள்வி கேட்ட போது நானும் என்னுடைய அந்த உடல் ஊழியரும் அடுத்த நாளே அந்த பகுதியை சுத்தி பாக்குறதுக்காக போனோம் ஒரு சர்வே மாதிரி. அப்ப போன போது எங்களுக்கு அது எங்க ரெண்டு பேருக்குமே அந்த ஏரியாவை நம்ம புதுசா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருமனப்பாடு வந்தது எங்க ரெண்டு பேருக்குள்ளயும். சரி, அப்ப எங்க தலைவர் வந்து சர்வே பண்ணிட்டு வருதான்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் என்ன செய்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அது ஒரு தெளிவான ஒரு நடத்துதல் இருந்ததுனால அந்த ஏரியாவுக்கு உடனே ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நாங்க சென்ற அதே நாள் ஒரு வீடை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஓ சரி சரி சரி. அதாவது எனக்கு வந்து அது அவ்வளவு ஒரு தெளிவா இருந்தது. இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை நடத்துவாரு, இது ஒரு நல்ல ஊழிய பணித்தளத்துக்கு இது ஒரு சரியான இடம்ன்றத நீங்களே முடிவு பண்ணி ஆண்டவருடைய நடத்துதல் இருந்ததுனால வீடையும் நீங்க பாத்துட்டு வந்துட்டீங்க. வீடே பிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். சரி, அப்புறம் படிப்படியா ஆண்டவர் அங்க எங்களை நடத்தினாரு. சரி சரி. அந்த இடத்துக்கு கொண்டு போனாரு. ஆரம்பத்துல நாங்க ரொம்ப கொஞ்சம் சந்திக்க வேண்டிய சில இடர்பாடுகள் எல்லாம் இருந்தது. சரி, அவைகளெல்லாம் மேற்கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. சரி சரி சரி. அப்புறம் இன்னைக்கு பாக்கும்போது அந்த ஆண்டவருடைய நடத்துதல் அதுக்கு நம்ம கீழ்படிஞ்சதுனால அதன் மூலமா ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த 21 கிராமத்திலயும் அந்த மக்கள் வந்து ஒரு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வந்து அந்த சுற்று வட்டார மக்களுக்கே ஒரு பெரிய சவாலா இருக்குது. அவங்களுடைய ஆசீர்வாதத்தை அந்த மக்களை பார்க்கும்போது, முன்னாடா அப்படி சொல்லுவாங்க பசங்க எல்லாம் ஒரு சட்டை இல்லாம ஒரு சைக்கிள் கூட இல்லாம வீடு எல்லாம் ஒரு வீடு இல்லாம இருந்தானுங்க, இப்போ இப்படி இவ்வளவு இதுவாய் ஆயிட்டானுங்களே அப்படின்னு சொல்லி அந்த சுற்றி உள்ள கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மக்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்ததுன்றது வந்து ஒரு ரொம்ப தெளிவா ஒரு அடிப்படை உதாரணம் ஆதாரத்தோட சொல்லியிருக்கீங்க அங்கிள். அதாவது அவங்க அதாவது என்னன்னா சட்டை இல்லாமலாம் இருந்திருக்காங்க, துணி போட மாட்டாங்க, ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை. ஆனா இயேசுவை ஏற்ற பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் வந்திருக்குன்ற ஒரு தெளிவான இதை நீங்க சொல்லியிருக்கீங்க அங்கிள். ஆமா சொல்லுங்க அங்கிள், மேற்கொண்டு சொல்லுங்க. அப்போ அந்த மக்கள் இன்னைக்கு அந்த சுற்றியுள்ள மக்கள் பார்க்கும் போது அவங்க உடனே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த மக்களுக்கு இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ற மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் மாற்றங்கள் எல்லாம் வருது அப்படிங்கறத அவங்க கண் கூட பாக்குறாங்க. சரி, அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க அந்த மக்கள் வந்து நம்மளதான் பார்த்தாங்க. நம்மள பார்த்து அவங்க ஒரு மாடலா வச்சு இப்ப அவங்க இன்னைக்கு ஒரு மாடலா மாறி இருக்கிறாங்க. சரி சரி சரி. அப்போ என்னுடைய இப்ப என்னெல்லாம் நம்ம எங்க போனாலும் நம்ம ஆண்டவரை போல வாழ்ந்து காட்டும் போது அந்த மக்களுக்காக நம்ம உண்மையான ஒரு கீழ்ப்படுதலோடு ஆண்டவர் நடத்துதலின்படி நம்ம அந்த இடத்துக்கு செல்லும் போது ஆண்டவர் நம்ம மூலமா ஒரு பெரிய சமுதாயத்தையே மாத்திடுறாரு. ஒரு சமுதாயத்துல ஒரு விழிப்புணர்வு மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஒரு உயர்வை கொண்டு வர்றாரு அந்த மக்கள் மத்தியில. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. ஆமா, இப்ப அந்த மக்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறத எல்லாரும் கண்கூட பாக்குறாங்க. அந்நிய மக்களும் இன்னைக்கு வந்து அவங்களுடைய வாயினால இதை சாட்சியா அறிக்கை செய்யும் அளவுக்கு, அதாவது உங்களுடைய சுவிசேஷ பணி, அதாவது உங்களுடைய கருத்தை நீங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க அங்கிள். எப்படின்னா, வென் வி ஃபாலோ ஜீசஸ், வென் வி கீப் ஜீசஸ் அஸ் அன் எக்ஸாம்பிள், அவரை மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டும் பொழுது
பிற மக்கள் அதை பார்த்து அவங்களும் அதை மாதிரி மாறும்பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் வருது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு காஸ்பிள் இந்த நேரம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க அங்கிள். நிச்சயமாக உங்களுடைய சுவிசேஷ பணியும் சரி உங்களுடைய ஊழிய பாதையும் தொடர்வதற்கு எங்கள் சால்வேஷன் டிவி டிவி நிகழ்ச்சி மூலமாகவும் இந்த இறுதிக்கட்டளை நிகழ்ச்சி மூலமாகவும் எங்கள் சால்வேஷன் டிவி நேயர்கள் எல்லாரும் மூலமாகவும் உங்களுக்கு அன்பார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறோம் அங்கிள். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி அங்கிள். நேர்களை இவ்வளவு நேரம் அங்கிள் பொன்ராஜ் அவங்க கிட்ட பேசணும், அவங்க நிச்சயமா ஒரு பெரிய இந்த விஷயம் அவங்க சொன்ன எல்லா விஷயங்களுமே நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புறோம். அது மாத்திரம் இல்ல, நேர்கள்கிட்ட நாங்க ஒரு அன்பு வேண்டுகோளை வைக்க விரும்புகிறோம். என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மிஷினரிங்க அதாவது ஊழிய பணித்தளத்துல இருக்கவங்கள உங்களுக்கு தெரியும்னா நீங்க எங்க சால்வேஷன் டிவி நிலையத்தை நீங்க தொடர்பு கொண்டு நீங்க அவங்கள பற்றியான டீட்டெயில்ஸ் சொல்வீங்கன்னா நிச்சயமா நாங்க அவங்ககிட்ட தொடர்பு கொண்டு பேசுவோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இறுதிக்கட்டளை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிமான ஜபா. நன்றி, வணக்கம்.